ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ யூடியூப்பில் நல்ல ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருப்போம். இல்லை ஒரு சில சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆனால் அந்த பெல் ஐக்கான ஆல் பட்டன்லாம் அழுத்தாமல் இருப்போம், ஆனால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் கழிச்சோ, இல்லை வீடியோ போட்டு 10 மணி நேரம் கழிச்சோ, இல்லை 2 நாள் கழிச்சு கூட வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கீழே நோட்டிஃபிகேஷன் போட்டு யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது யூடியூபாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது. நீங்கள் ஒரு சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் உங்களுக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, அந்த சேனலோட வீடியோவை, ஏதோ ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அவங்க அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணையில் உங்களுக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அனுப்புது, ஓகேங்களா? இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் எல்லாம் அழுத்தாமல் சும்மா வெறும் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்தியிருந்தீங்கனாலும் அவங்க வீடியோ எப்போயாவது ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து யாரையாவது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்.